வணக்கம். விவசாயம் செய்யும் அனைத்து விவசாய தெய்வங்களின் திருவடிகளை தொட்டு வணங்குகின்றேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய தொழில்நுட்பம் வார வருமானம் மற்றும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வருமானம் தரக்கூடிய கொடிவகை பயிர்களில் கோழி அவரையும் மற்றும் புடலங்காய் சாகுபடி பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் ஒரு அனுபவம் உள்ள விவசாயி அவருடைய அனுபவ கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வார். ஐயா, உங்கள் முகவரியை சொல்லுங்கள். ஐயா, என் பேர் சரவணய்யா, அப்பா பேர் பெருமாள், திப்பம்பட்டி கிராமம், பனவதொட்டி வட்டாரம், சேலம் டிஸ்ட்ரிக்ட். ஐயா, சரிங்கய்யா, நீங்கள் நம்ம காட்டில் என்னென்ன பயிரெலாம் செஞ்சுருக்கிறீங்க? ஐயா, நாங்கள் கோழி அவர் போட்டுக்கோங்கய்யா. கோழி அவரை அவரையும் ரெண்டாவது பொருளை போட்டுக்கோங்கய்யா. பொருளை வந்து ஒரு நாட்டு ஒரு நாள் வருமானம்ய்யா. இது வந்து அவரை அப்படி கிடையா, வார வருமாக அறுவடை பண்ணுறேன். வரும் இது ரெண்டு தான் போட்டு ரெண்டு தான் போட்டுக்கோங்க. வேற என்னாச்சும் பயிர் செஞ்சுருக்கீங்களா? வெண்டை செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த பரவாயில்ல, நல்லா இருந்துச்சுங்க. மேக்ஸிமம் நாங்கள் தான் செய்யும் கோழி அவரம் செய்யறீங்க. கோழி அவரையும் புடலங்காய் தான் செய்யறீங்க. இதை விட்டாது, அதை விட்டா இது அதான் செஞ்சிருக்கீங்க. ஆடு மாடுலாம் வச்சிருக்கீங்களா? மாடு இருக்குங்க. எத்தனை மாடு இருக்குது? மாடு ஒன்று தான் இருக்குங்க. என்ன, நாட்டு மாடா இல்ல கிராஸுங்க? கிராஸ் தாங்க. கோழி தான் இருக்கா? கோழி இல்லைங்க. கோழி தான், கோழி இல்லைங்க. மாடு மட்டும் தான், மாடு வச்சிருக்கீங்க. பால் பீசுதுங்களா? இல்லைங்க, சென மாடுங்க. சிறப்பதான் சென்னையா? ஆமாங்கய்யா. சரிங்க, இப்ப இந்த வயலுக்கு இல்லைங்களா? ஆமாங்கய்யா. இது என்ன இதுங்க? அவரை இது கோழி அவரங்க. இது பேர் கோழி அவர. கோழி அவரன்னு சொல்லுவாங்க. என்ன பேர்? ரெண்டாவது கொம்ப அவரன்னு சொல்லுவாங்க. கோழி அவரை இல்லனா கொம்ப அவரன்னு சொல்லுவாங்க. அப்படி நம்ம சொல்றோம். ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. சரியா, இந்த பயிர் வந்து இப்ப நீங்க பண்ணி எவ்வளவு நாள் ஆகுதுங்க? ஐயா, இப்போ 7-8 மாதம் ஆயிடுச்சுங்க. இது 7-8 மாதம் ஆயிடுதுங்க. அறுப்புலாம் அறுத்தீங்களா? அறுத்து எடுத்துருக்கீங்க. அறுத்துக்கிட்டு அறுத்து இருக்கீங்க. சரிங்க, இப்போ இதை செஞ்சு எவ்வளவு நாள் நம்மளுக்கு வந்து அறுப்பு வரும்? முதல் அறுப்புன்னு சொன்னா எவ்வளவு நாளில வரும்? ஐயா, கொட்ட உடனே 3 மாதம் கொடி வளருங்கய்யா. ஃபர்ஸ்ட் வந்து 3 மாதம் கொடி வளர்ந்துட்டு இருக்கீங்க. 3ஆம் மாசம் எண்ட்ல பாத்தீங்கய்யா, லைட்டா மொக்கு பிடிக்குங்க. மொக்கு பிடிக்கும். அது கரெக்டா நம்ம பராமரி பண்ணி மருந்து அடிச்சு பக்கம் வச்சு நம்ம 4ஆம் மாசம் காயிருங்க. 6 மாசம் இப்ப நீங்களே உற்பத்தி பண்றதால ஒண்ணும் பிரச்சனை எல்லாம் பேரு கோழி அவரா இல்ல கொம்ப சொல்றோம். எத்தனை அடிக்கு ஒண்ணு வைக்கிறீங்க? செடிக்கு செடி எவ்வளவு அடி கேப்பு? வரிசைக்கு வரிசை எவ்வளவு வைக்கிறீங்க? அது நீட்டை பார்த்தீங்கன்னா 10 முளத்துக்கு ஒரு வாணி போடுவீங்க. 10 முளத்துக்கு ஒரு வாணுங்கய்யா. ஒரு வரிசைக்கு வரிசை 10 முளம். அதாவது செடிக்கு செடிங்க? செடி 3 அடிங்க. 3 அடி இருந்தா போதுமா? போதுங்க இல்லையா? இப்ப இந்த மண்ணில் நல்லா வருது பாரு. இந்த வருது இல்லைங்களா? ஆமாங்கய்யா. இப்ப நீங்க வந்து சும்மா கீழே ஊனிட்டா போதும் இல்லையா? ஒரு குழிக்கு வந்து எத்தனை வைப்பீங்க? ஒன்னே ஒன்று தான் வைப்பேன். அது எது நல்ல தளர்ச்சியா வருதோ அதை மட்டும் மேல ஏத்தி விட்டு மீதியெல்லாம் புடிங்கிருவீங்க. ஆமாங்க, அப்படிதான் செய்வீங்க. அதுதான் பெஸ்ட் ஐடியா. ஆமாங்க, வந்து எது நல்லா வருதோ அதை நாம வச்சு. ஆமாங்க, ஒவ்வொன்னு சின்னதாக ஏதாவது ரொம்ப இது மாதிரி இருக்குங்க. நல்ல வளர்ச்சியா வளர்ச்சியா இருக்கும். ரொம்ப ஒரு மாதிரி சோம்பி போன மாதிரி. ஆமா, ஒவ்வொரு மொத்தமா இருக்கும். அதை மட்டும் ஏத்துவீங்க. நல்ல வளர்ச்சியா அது மட்டும் பாக்குறதுக்கு தரமானதா அதை ஏத்தி விட்டு அதை மட்டும் ஏத்தி விட்டுவீங்க.